ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம் தமிழக அரசு சுகாதாரத்துறையிலிருந்து மாபெரும் காளிப்பண்ணியம் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் நியமனம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு காளிப்பண்ணைகள் இதுக்கு தமிழக ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ எதுக்காக இந்த காலிப்பண்ணியம் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை வெகுவாக வந்து அதிகரித்து வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா போதிய டாக்டர்கள் உதவியாளர்கள் அது மாதிரி இல்லாதனால இப்போ இந்த காலை பணியிடங்கள் வந்து உடனடியாக வந்து நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்தில் உள்ளது அதனால் போதிய டாக்டர்கள் மருத்துவ பணியிடங்கள் இல்லாததுனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கை வெகுவாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் டூ மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப சுகாதாரம் முடிவு செய்துள்ளது இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி அனைத்து மண்டல துணை இயக்குனர் ஏழு எழுதுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பதினஞ்சு சுகாதாரங்கள் ஆண்கள் தற்காலிக அடிப்படையிலும் நியமனம் செய்யப்பட உள்ளனர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுறாங்க ஆனால் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுதா சொல்லியிருக்காங்க ஓகே இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனுமதி பெற்று நிறுவனத்தில் இரண்டு ஆண்டுகள் மருத்துவம் இப்போ டாக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எல்லாம் முடிச்சதால் போதும் இதற்கு இந்த மூணு மாதம் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்க போகிறாங்க இதற்கு ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் மற்றும் தாவரவியல் படித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பிறகு மருத்துவ பணியில் ஆண்கள் சுகாதார ஆய்வாளர்கள் பதவிக்கு தகுதி உள்ள பல்கலை மற்றும் அரசின் அனுமதி பெற்ற நிறுவனத்தில் இரண்டு ஆண்கள் மருத்துவமனையில் பணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கனா இந்த காலை பணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறாங்க டென்த்து டுவெல்த்து ஏனி டிகிரி முடித்தவங்க கூட பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃபண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண உங்கள் நண்பர்க்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி அந்த தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்த்துருந்து உங்களுடைய ஸ்டார்ட் ஆம் எக்ஸாம் ஐ சி யூ